எல்லாருக்கும் வணக்கம். இது உட்வொர்க் தமிழ். இதுக்கு முன்னாடி நம்ம வந்து லேப்ட் ஃப்ரேம் மெத்தட் மட்டும் பார்த்துருப்போம். இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து நம்ம மைக்கெல்லாம் ஃபினிஷிங் பண்ணிட்டோம். இதுக்கான என்ன அளவு வருதுன்னு ஒவ்வொரு ரூமும் எனக்கு நல்லா தெரியும். அதுக்கானதை நான் சொல்கிறேன். இப்போ 8 ரூமுமே வந்து லேப்ட் வந்து ஃபினிஷிங் ஆகிடுச்சு. அதாவது ஃப்ரேம் மட்டும் ஃபினிஷிங் ஆகிருக்கு. டோருக்கு வந்து என்னென்னு நான் சொல்கிறேன் உங்களுக்கு. நான் வந்து என்ன இருக்குதோ அதை மட்டும் நான் ஃபோக்கஸ் பண்ணி காட்டுறேன். வேறு எதையும் நான் காட்டுறதுக்கான எனக்கு பர்மிஷன் கிடையாது. அப்படியே இப்போ கண்டினியூவாக பார்த்துட்டே இருங்க. வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இது வந்து 2வது ரூம். எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் 8 ரூம் இருக்குது. 8 ரூமுக்கான ஒரு லேப்டாப் தான் இது. ஏன்னா எதையும் வந்து நான் மாற்றி சொல்கிறதுக்கான இல்லை. இப்போ இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தது வந்து 20 இன்ச் ஹைட்டு. இது வந்து 22 இன்ச் ஹைட்டு. 2 இன்ச் தான் வித்தியாசம். எதுக்காக நான் அதை சொல்கிறேன்னா, அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த பால் செல்லிங் வந்து டிஃப்ரெண்ட் இருக்கும். இப்போ டோருக்கெல்லாம் வந்து ப்ரெஸ்ஸிங் போட்டு வச்சுருக்கேன் நான். ப்ரெஸ்ஸிங் எல்லாம் போட்டாச்சு. இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து இது பூராமே வந்து வாட்டர் ப்ரூஃப் ஷீட்டு தான். இந்த லைனில் இருக்கு பாருங்கள், எல்லாமே டோருக்கான வாட்டர் ப்ரூஃப் ஷீட்டு. அதுக்கான விளக்கமாக நான் சொல்கிறேன் உங்களுக்கு. என்னென்னா டோருக்கு வந்து இப்போ மேலே வந்து கபோர்டுக்கு நான் கட் பண்ணி வச்சுருக்கிற ஷீட்டு, இதெல்லாமே லென்த் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. கிட்டத்தட்ட இன்னொரு 4 கபோர்டுக்கு வாட்டர்ப்ரூஃப் வந்து நான் செஞ்சு வச்சுருக்கிறது. இது எல்லாமே கட் பண்ணி தான் வச்சுருக்கிற சைடு. ஏன்னா மைக்கா இல்லாதனால போட்டிருக்கிறதுனால, மைக்கா இல்லை லேட்டாக ஆர்டர் போட்டது வர அது லேட் ஆனதுனால இப்போ வந்துருச்சு. அதை நம்ம ப்ரெஸ்ஸிங் போட்டு வச்சுருக்குறோம். இது வந்து இன்னும் மேலே வர்ற 4 ஃப்ளோருக்கும், அதாவது சாரி 4 ரூமுக்கும் ஆன கபோர்டுக்கான சைடு பீஸ் இது. அப்புறம் வந்து இது டாப்பு பாட்டம் பீஸு ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுட்டுக்கிறேன். ரெடியாக தான் இருக்குது. ப்ரெஸ்ஸிங் போட்டிருக்கேன். டோருக்கு சைடு பீஸு சென்டர் பீஸ் எல்லாமே ரெடியாக இருக்குது. அது நான் உங்களுக்கு மேக்கிங் வீடியோட வரும். இப்போது அடுத்து பார்ப்போம். இது வந்து 3வது ரூம். எல்லாம் மைக்கா பக்கா ஃபினிஷிங் ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் பார்க்குறது ஏற்கனவே வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இந்த வால்ட்ருப்பெல்லாம் கீழே வந்து பக்கா ஃபினிஷிங் முடிச்சாச்சு. 4 ரூமுக்குமே முடிஞ்சிருச்சு. டோர் மட்டும்தான் எடுக்கணும். டோருக்கெல்லாம் ப்ரெஸ்ஸிங் போட்டாச்சு. இது 4வது ரூம். எல்லாம் சேம் ஒரே மாதிரி தான் இருக்கும். எதுவுமே சேஞ்ச் இருக்காது. உங்களுக்கு எந்த டிஃப்ரெண்ட்டுமே தெரியாது. ஏன்னா எல்லாமே ஒரே மாதிரி தான் செய்ய சொல்லியிருக்கிறாங்க. அதனால் என்னால் எதையும் மாற்றி நான் காட்ட முடியாது. இருக்கிறது அதனால தான் கண்டினியூவாக வீடியோ வந்து கட்டே இல்லாமல் வரும். இந்த இதுவும் செகண்ட் வால் ரூம் தான். ஏன்னா அந்த ரூமில் இருந்து இந்த ரூம் இது கீழே இது. அடுத்து நம்ம மேலே போய் பார்ப்போம். இப்போ உங்களுக்கு நல்லா தெரியும் கிரீன் கலரில் இருக்குதா. இது எல்லாமே வாட்டர் ப்ரூஃப் ஷீட் தான். இது எல்லாமே வாட்டர் ப்ரூஃப் தான். எல்லாமே ப்ரெஸ்ஸிங் போட்டிருக்குது. இது எல்லாமே டோருக்கானது. கீழே இருக்கிறது எல்லாமே சைடு சென்டர் பீஸு. இதெல்லாம் நார்மல் கமர்ஷியல். இது வாட்டர் ப்ரூஃப். ஒரு 100 ரூபா அந்த ரேஞ்சில் இருக்கும் ஸ்கொயர் ஃபீட்டு. ஏன் எதுக்காகனா நம்ம தான் நான் சொன்ன மாதிரி அந்த ரேஞ்சில் போட்டால் மட்டும்தான் பெண்டு வராமல் இருக்கும். நான் வந்து நான் சொன்ன மாதிரி வேலையை மட்டும்தான் நான் காட்ட முடியும். வேறு எதையும் நான் காட்ட முடியாது. அட்ஜஸ்ட் பண்ணிக்காங்க, வேறு வழி இல்லை. நான் எனக்கு கொடுத்த பர்மிஷன் என்னுடைய ஒர்க்கை மட்டும் தான் நான் போடணும். இது வாய்ஸ் மட்டும் கொடுக்குறேன். அதை நீங்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கிறேன். அடுத்து எதுக்காகனா நான் கட் பண்ணாமல் வீடியோ கட் பண்ணாமல் நான் கண்டினியூ உங்களுக்கு காட்டுறேன். ஏன்னா ரூம் வந்து உங்களுக்கும் தெரியணும்ல. அதுக்காக இது வந்து மேலே 1வது ரூம், அதாவது 5வது ரூம். சரிங்களா, எல்லாமே ஒரே சேம் தான். எதுவும் சேஞ்ச் கிடையாது. நான் டோர் எடுக்கும்போது சொல்கிறேன் பாருங்கள். இது வால் ரூம் கிடையாது. நெக்ஸ்ட் ரூம் போவோம். எல்லாமே ஒரே கலரில் இருக்கிறதா. இதுவும் அதே டார்க் சாக்லேட் தான். ஆனால் டோரில் வந்து ஒரு டிசைன் வரும். என்னென்னா சென்டரில் ஒரு பார்டர் வருது. அதை நான் செய்யும் போது கண்டிப்பாக மேக்கிங் போடுறேன். எதுவும் மிஸ்ஸாக இருக்காத மேக்கிங் வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக போகிறோம். இது 7வது ரூம். இது ஹைட் எவ்வளோ பார்த்தீங்கன்னா, இதுதான் ரூம் இருக்கிற ரூம்லேயே வந்து ஹைட்டு. எதுக்காகனா அந்த பால் செல்லிங் இருக்குல்ல, அது வந்து டிஃப்ரெண்ட் மாற மாற
எல்லாமே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு அளவுக்கு மாறும். அந்த மாடல் மாறுதில்ல, அந்த மாடலுக்கான ஹைட்டும் குறையும் ஏறும், டிசைனை பொறுத்து இருக்குது. இதுதான் 25 inches மேலே இருக்குது இந்த இந்த லேப்ட் மட்டும். டோர் கொஞ்சம் இது ஹைட்டாக வரும். இதுலேயும் பார்த்தீங்கன்னா தெரியும், இன்னும் எதுவும் செய்யலை. மேல் நூறுக்கு தான் ரெடி பண்ணி வச்சுருக்கிறது, நான் ஸ்டார்டிங் உங்களுக்கு காட்டினேன். நெக்ஸ்ட் ஃபைனல் 8வது ரூம். அதுதான் எல்லாமே வந்து டேப் போட்டு ரெடியாக இருக்குது. லேப்டெல்லாம் வந்து ஃப்ரேம் ஏற்றி கரெக்டாக ஃபினிஷிங் பண்ணியாச்சு. இப்போ மைக்கா கொஞ்சம் டிலே ஆனதுனால தான் மேலே இருக்கிற வால்ட்ரப் ரெடி ஆகலை. இல்லைனா 8 ரூமுமே பக்காவாக வால்ட்ரப் ரெடி ஆகிருக்கும். அளவு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நான் எழுதி வச்சுருக்கேன் இந்த அந்தந்த ரூமுக்கான அளவு 85x43. அதாவது இது 3.5 அடி, ஹைட்டு வந்து 85 inches. இந்த அளவுக்கு தான் வந்து பாக்ஸே வரும். எல்லா ரூமுக்குமே நான் எழுதி வச்சுருப்பேன். ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பாய். நாளைக்கு இன்னொரு வீடியோவில்